ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனுக்கு டே டு டே லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி போடுங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை மாதிரி பால் காய்ச்சையில் நம்ம வந்து முதலே பால் சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஊற்றி காய்ச்சினோம்னா நமக்கு வந்து அடியில் வந்து அந்த ஆடை ஒட்டி கிண்ணம் ஃபுல்லாக ஒட்டாமல் நமக்கு வந்து கழுவறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் நான் வந்து இதை வந்து அட் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குறேன் க இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது நமக்கு பால் காய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த விசில் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நமக்கு அடியில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ வந்து பால் வந்து இது மாதிரி வச்சதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் நம்ம இங்கே இருந்து பார்க்க முடியாத பட்சத்தில் இந்த பால் வந்து பொங்கி அந்த கேஸ் அடுப்பெல்லாம் மேலே வழிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அந்த பால் வந்து பொங்கி இது மாதிரி வராது பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கிட்டு இருக்குது ஆனால் வந்து பொங்கி கீழே வழியாமல் இருக்கும் ஸோ இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நமக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி டைமில் நம்ம இது மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் அதாவது ரொம்ப சூடு தேவையில்லை திட்டமான சூடு இருந்தால் போதும் அந்த சூடான தண்ணியில் வந்து இது மாதிரி நமக்கு அன்னைக்கு சமையலுக்கு தேவையானதை மட்டும் இதை மாதிரி சேர்த்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஊறிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அது மேல் பக்கத்தில் இருக்க தோல் வந்து அப்படியே கழண்டுட்டு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை மாதிரி சுடு தண்ணில போட்டுக்கிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் அப்புறம் நான் உரிக்கிறேன் எனக்கு சூப்பராக பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த தோல் வந்து கலண்டுட்டு வந்துடுச்சு இதை மாதிரி எல்லா பூண்டும் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து உரித்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இன்னொன்று உரிச்சு காட்டுறேன் ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரைலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறதில் அதில் வந்து நமக்கு வந்து நிறைய டைம் வந்து சரியாக க்ளோஸ் பண்ணலாம் இல்லை எப்படியாவது வந்து எறும்பு ஏறிடும் அது மாதிரி எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு கிராம்பு வந்து அதில் சேர்த்து மூடி வச்சோம்னா நமக்கு எறும்பு வராமல் இருக்கும் அடுத்த டிப்பும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ரேஷனில் ரவை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து க வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு இதை மாதிரி வந்து கிராம்பு போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ இந்த வாசத்துக்கு வண்டு அதுக்கப்புறம் எறும்பு அது மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஸோ இது மாதிரி கிராம்பு போட்டு நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்த இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ